வணக்கம். நம்ம யோயோ டிவி சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமோட மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த எக்ஸாம்ல ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல மேக்ஸ்ல வந்து 30 மார்க், ஸ்டேஜ் 1ல 30 மார்க், ஸ்டேஜ் 2லயும் 30 மார்க், ரெண்டுலயுமே 30-30 மார்க் கேக்குறாங்க. அப்படிங்கல மேக்ஸ்ல வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி ரீசனிங்ல ஸ்டேஜ் 1ல 30 கேக்குறாங்க, ஸ்டேஜ் 2ல 35 கேக்குறாங்க. ஓகேங்களா? ஆனா ரெண்டுக்குமே டைமிங்ஸ் வந்து ஒரே டைமிங்ஸ் தான். அது அப்போ வந்து நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுங்கிறதுனால நம்மளுக்கு பதட்டமும் அதிகமாக இருக்கும். மேக்ஸ் ரீசனிங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்காம போயிடும். குவஸ்டினை படித்து பார்க்கறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் இல்லாத மாதிரி ஆயிரும், ஏன்னா அந்த பதட்டத்தோடு இருக்கிறதுனால. ஓகேவா? தப்பாகவும் பண்ணக்கூடாது, நெகட்டிவ் மார்க் வேற இருக்கு. இப்போ அது இல்லாமல் இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்கு வந்து என்சிஇஆர்டின்ற புக்கை வந்து ரெஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக படித்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சமச்சீர் புக்கெலாம் படிச்சிருப்பீங்க, அதில் ஃபுல்லாக ஓரளவு தமிழ் எடுத்து படித்தவங்களுக்கு வந்து அந்த என்சிஇஆர்டி புக் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே இருக்கிறதுனால அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து சயின்ஸ்லலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் போடுறேன். அந்த டாபிக் வந்து நம்ம சமச்சீர் புக்கில் இருக்கிற டாப்பிக்கே ஓரளவு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே எனஃபாக தான் இருக்குது. நான் க்வெஸ்டின் எல்லாம் நான் ரெஃபர் பண்ணி பார்க்கக்குள்ள அது ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு, அதாவது அந்த ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாபிக் வந்து எல்லா சப்ஜெக்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்க அந்த டாபிக் வந்து நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ஓரளவு கவர் ஆகுது. நான் அது ரிலேட்டடாகவும் நான் டாபிக் போடுறேன். இப்போ மேக்ஸில் வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எண்ணியல், எண்ணியல்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து 2016-18 நான் ரெண்டு கொஸ்டின் ரெஃபர் பண்ணக்குள்ள, ரெண்டு மாடல் கொஸ்டின் ரெஃபர் பண்ணக்குள்ள எண்ணியல்லிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், இதிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. நான் ரெண்டு ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோலேருந்து ரொம்ப ரொம்ப கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டு மாடல் கொஸ்டின்லையுமே கேட்டிருக்காங்க ரேஷியோலாம். ஆனால் ரேஷியோவை பொறுத்தளவு நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நான் ஷார்ட்டாக நான் ஒரு அதில் இருக்கிற ஒரு சம்மே எடுத்து நான் எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் போடுறேன் பாருங்கள். அதாவது ஒரு 4 ஆன்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 4 ஆன்சர்லேருந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு சம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த சம் வந்து நம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆன்சர்லேருந்து எது நம்மளோட கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். நெக்ஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இயற்கணிதம், அல்ஜிப்ரா, அல்ஜிப்ரா வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. நான் டிஎன்பிஎஸ்சி அந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த சம் பார்த்தாவே இது எல்லா சம்மும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இயற்கணிதம், அல்ஜிப்ரா ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன் பாருங்கள் ஷார்ட்கட்டோட. நெக்ஸ்ட், காலமும் வேலையும், டைம் அண்ட் ஒர்க் வந்து கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க் வந்து எல்லா கொஸ்டின்லையுமே கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட், சதவிகிதம், சதவிகிதம் கண்டிப்பாக கேட்பாங்கங்க, ஏதாவது ஒரு சிம்பிள் சம்மாவது கேட்பாங்க. நெக்ஸ்ட், புள்ளியல், சராசரி, சராசரினா ஒரு 4 வேல்யூ கொடுத்துட்டு இதுக்கு வந்து சராசரி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். இல்லை பெரிய ஒரு க்வெஸ்சன் மாதிரி கொடுத்துட்டு அதில் சராசரி கண்டுபிடிங்கன்ற மாதிரியும் கேட்கலாம். நெக்ஸ்ட், லாப நட்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், வயது கணக்குகள், ஏஜ் ப்ராப்ளம், ட்ரெயின் ப்ராப்ளம், இந்த குழாய் கணக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, இது மூணும் பார்த்தா கம்பல்சரி ஒரு 1 மார்க் இருக்குது. அளவியல், அளவியல் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க, இது வந்து ஒரு 1 மார்க். ஏன்னா கோலம், அந்த கோணம் இருக்குது பார்த்தீங்களா, கோணம், கோன் டைப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். ஆனால் அளவியல்னு சொல்லிட்டாவே அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கும் நம்ம படித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபார்முலா எழுதிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அளவியலும். ஓகே, இது மாதிரி இது ரிலேட்டடாக நான் வீடியோ போடுறேன். இந்த 2016-18 கொஸ்டினே மேக்ஸ் சம்மே எடுத்து உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது, ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ போடுறேன் தொடர்ந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டால் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.